கியூஸ் ஐபல் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் பிரியங்கா. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி வந்து குதிரவாளி அரிசி பிரியாணி. குட்டீஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, அது கூட ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். குதிரவாளி அரிசி பிரியாணி செய்யறதுக்கு 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி குக்கரில் செய்ய போகிறேன். ஸோ குக்கர் சூடான உடனே 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்க போகிறோம். ஆயில் சூடான உடனே 2 பட்டை கொஞ்சோண்டு சோம்பு, ஒரே ஒரு ஏலக்காய் வந்து இது கூட சேர்த்து தாளிச்சுக்க போகிறோம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு ப்ரௌன் கலர் ஆனோடனே 4 முந்திரி சேர்த்திக்க போகிறோம். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணால் போடலாம் வேண்டாட்டி வேண்டியதில்லை. இப்போ அதுவும் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே 1 பெரிய வெங்காயம் நான் வந்து சின்ன சின்னதாக ஸ்லைஸாக போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்க போகிறோம். வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதையும் அது கூட சேர்த்திக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணியிருக்கேன், இதையும் சேர்த்திக்கலாம். நம்மளோட தக்காளி நல்லா சுருண்டு வந்த உடனே 2 ஸ்பூன் கொத்தமல்லி இலையும் புதினாலையும் சேர்த்திக்க போகிறேன். ரெண்டும் சேர்த்து 2 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். அடுத்ததாக இது கூட நான் 1 கப் வெஜிடபிள் எடுத்திருக்கேன். என்னென்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி, 3 ஈக்குவலாக மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்திக்கலாம், நல்லா கிளறி விட்டுடலாம். அடுத்ததாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலாவும் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்திருக்கேன். கடைசியாக நம்ம இதில் வந்து குதிரவாளி அரிசியை வந்து சேர்த்திக்கலாம். இப்போ இன்றைக்கி வந்து நான் 1 டம்ளர் குதிரவாளி அரிசி எடுத்திருக்கேன். 1 டம்ளர் மீன்ஸ் 1/4 கிலோ குதிரவாளி அரிசிக்கு ஆன மெஷர்மெண்ட்ஸ் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் அதிகமாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா இது வந்து 2x மடங்காக, எல்லாத்துமே வந்து 2x மடங்காக பண்ணிக்கோங்க. இப்போது 1/4 கிலோ குதிரவாளி அரிசிக்கு நான் வந்து இதில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்க போகிறேன். கடைசியாக தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துடலாம். நம்மளோட குதிரவாளி பிரியாணி வந்து ரெடி ஆயிரும். நம்ம உப்பு போட்டதுக்கப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி லைட்டாக கீறி இது கூட சேர்த்திக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி பிரியாணிக்கு போட்டு க்ளோஸ் பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு வந்து வேறு மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். குதிரவாளி அரிசி பிரியாணி வந்து தயாராகிடுச்சு. பாருங்கள் அரிசி அப்படியே ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தான் வந்து நம்ம பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக உதிரி உதிரியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உதிரி உதிரியாக இருக்குது. நான் இப்போ சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சூப்பராக வந்துருக்குங்க. கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை டெய்லின்னு ஒரு தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய புதிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. என் காணொலியை பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களும்